உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை கேட்கிறதினால் பயப்படா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையினால் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 112 சங்கீதம் 7 வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. பயப்படான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பயப்படான், யார் பயப்படான், எதற்கு பயப்படான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கேட்கிறதினால் பயப்படான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கேட்கிறதினால் பயப்படான். இன்னைக்கு அநேகர் ஏதோ ஒன்றை கேட்ட உடனே பயப்படுறோம், அப்படிதானே? எந்த செய்தியை? அந்த வசனம் அழகா சொல்கிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் என்று வசனம் சொல்கிறது. ஏதோ ஒரு செய்தி கேட்ட உடனே நம்ம பயப்படுறோம். துர்ச்செய்தியாக இருந்தால் உடனே பயப்படுறதும், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு அப்படி ஆயிட்டு அப்படின்னு யாராவது ஒரு தகவல் கொடுத்து செய்தி கொடுத்தாங்கன்னா அதை கேட்ட உடனே பயந்துருதும். உங்கள் தொழில் இப்படி ஆயிட்டு அப்படின்னு ஒரு துர்ச்செய்தியை கேட்ட உடனே பயப்படுறோம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டால், ஏதாவது ஒன்றை இழக்க கொடுக்குற அந்த துர்ச்செய்தியை நம்ம கேட்டால் உடனே பயந்துருதோம். ஆனால் வசனம் சொல்கிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில் துர்ச்செய்தியை கேட்கிற வேளையில் பயப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குமே ஆனால், இன்றைக்கு கர்த்தர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். யோபு என்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் கண்டினியூஸாக 4 திசையிலேருந்து துர்ச்செய்தி வந்து கொண்டே இருந்தது. அங்கே அது போச்சு, இங்கே உன் 10 பிள்ளைகளும் அவுட்டு, இங்கே உன் ஒட்டகெல்லாம் அவுட்டு, இங்கே உன் மாடெல்லாம் போச்சு, இப்படி துர்ச்செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. எப்பக்கமும் இருந்து துர்ச்செய்தி வருகிறது. எல்லாம் போயிட்டு நான் ஒருத்த மாத்திரம் தப்பியிருக்கிறேன், மீந்திருக்கிறேன், அதை தகவல் அறிவிக்கும்படி வந்தேன், செய்தியை சொல்லும்படி வந்தேன், துர்ச்செய்தியை சொல்லும்படி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலேருந்து ஒவ்வொரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான் துர்ச்செய்தி. இந்த துர்ச்செய்தியெல்லாம் கேட்ட யோபு எல்லா துர்ச்செய்திக்கு அப்புறம் அவன் சொல்கிற ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். எப்போ இந்த வார்த்தை இந்த வாயிலிருந்து வருகிறது, துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாததுனால இந்த ஸ்தோத்திரம் வருகிறது வாயிலிருந்து. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு பல துர்ச்செய்திகளை கேட்டு பயந்து போயிருக்கிற தேவப்பிள்ளையே, பல துர்ச்செய்தியை கேட்டு நடுங்கி போயிருக்கிற தேவப்பிள்ளையே, இந்த நடுக்கம் மாற வேண்டுமானால் வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் என்று சொல்லப்படுகிறதே. நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்களா? யார் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்படான் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது. அந்த வசனத்தில் பின்பகுதி சொல்லப்படுகிறது, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அப்போ யாருடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கிறதோ அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். இன்னைக்கு துர்ச்செய்தியை கேட்டவுடனே பயந்து போறீங்களா? அப்படின்னா நீங்களும் நானும் யார் இல்லை, நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பலை, நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இல்லை. நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி திடனாக இருப்போமையானால் எந்த துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்படாமல் இருக்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாமல் இருக்கணுமா? இன்னைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பணும். உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் கர்த்தரை நம்பணும். இன்னைக்கு நம்ம கர்த்தரையும் நம்புகிறோம், உலகத்தையும் நம்புகிறோம், கர்த்தரையும் நம்புகிறோம், பதவியில் இருக்கவங்களையும் நம்புகிறோம், கர்த்தரையும் நம்புகிறோம், இன்னும் எதெல்லாமோ நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல, வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இன்னைக்கு நம்ம நம்புகிறோம், நம்பலன்னா சொல்லலை, நம்புகிறோம், ஆனால் திடனாயிருக்குதா? ஆலயத்துக்கு வந்தா,
இந்த விசேஷித்த வார்த்தை கேட்டோடனே இருதயம் கர்த்தரை நம்புறது. ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சியில் விசேஷித்த வார்த்தை கேட்டோடனே இருதயம் அப்படி கர்த்தரை நம்புது. ஆண்டவர் எனக்கு செய்வார், வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பகல் பொழுதுல ஏதாவது பிரச்சனை மேலே வந்த உடனே நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்புகிற காரியத்தில் திடனாக இருக்கலை. விசேஷித்த வார்த்தை ஆலயத்தில் போய் செய்தி வேதம் வாசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது திடனாக இருக்கிறோம். சூழ்நிலையை பார்க்கும் பொழுது திடனற்று போகிறது நம்முடைய இருதயம். அப்படி அல்ல, இன்றைக்கு உடைய இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்த உங்களை கர்த்தர் அழைக்கிறார். தாவீது எல்லாவற்றையும் இழந்த பின்பு சிக்கலாவுக்கு வரும்பொழுது தன் இருதயத்தை அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதனால் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்று கொண்டான். துர்ச்செய்தியை கேட்டு பயப்படான். எனக்கு அருமையான தேவஜனமே, உடைய வாழ்க்கையில் வருகிற உங்கள் காதுகளில் கேட்கிற துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாமல் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் கர்த்தரை முதல்ல நம்பி திடனாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் நம்பிக்கை கர்த்தர் பேரில் வைத்து அதில் ஸ்ட்ராங்காக இருப்போமேனால் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் என்கிற வார்த்தையின்படி நீங்களும் உங்கள் குடும்பமும் குடும்பத்தின் பிள்ளைகளும் பயப்படாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை என்ன சீக்கிர அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலையும் கூட அநேக துர்ச்செய்திகளை கேட்டு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. துர்ச்செய்திகளை கேட்கிறதுனால் பயப்படான் யார்? எவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாயிருக்கிறதோ அவன் துர்ச்செய்திகளை கேட்டு அந்த கேட்கிறதுனால பயப்படாது இருப்பான் என்ற வார்த்தையின்படி எங்கள் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா இருதயத்தை ஆண்டவரே உம் பேரிலே நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக, உம் பேரிலே நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக இருதயத்தை வைத்து திடனாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எந்த துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பிள்ளைகள் பயப்படாமல் இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். நன்மை கிருபையும் தொடரட்டும். இரத்த கொட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கட்டும். எந்த துர்ச்செய்தி உடைய வாழ்க்கையில் வந்தாலும் உங்கள் காதுகள் கேட்டாலும் பயப்படாமல் இருக்கலாம். காட் பிளஸ் யூ.